சிம்ம ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். விடாமுயற்சியால் வெற்றியை அடையக்கூடிய சிம்ம ராசி நண்பர்களே, எந்த நிலையிலும் அச்சம் கொள்ளாமலும் எது வந்தாலும் துணிந்து நிற்கும் ஆற்றலும் மனதில் உள்ள அச்சத்தை வெளிக்காட்டாமல் எப்பொழுதும் கம்பீரமாக காட்சியளிப்பதுடன் எங்கும் எதிலும் முதன்மை வகிக்கும் யோகமும் கொண்டவர் நீங்கள்தான். பொருளை காட்டிலும் புகழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நீங்கள் எந்த எதிர்ப்புக்கும் அஞ்ச மாட்டீர்கள். பின் விளைவுகளை கண்டும் பயப்பட மாட்டீர்கள். உங்கள் ராசியில் பிறந்தவர்களில் பெரும்பாலோர் அதிகாரம் செலுத்துகின்ற பணியிலும் நிர்வாகத்திலும் அரசு வேலைகளிலும் அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிலும் பணியில் இருப்பார்கள். காரணம், உங்கள் ராசியாதிபதியான சூரியன் ராஜகிரகம் என்பதுதான். நீங்கள் முயற்சியே செய்யாவிட்டாலும் அத்தகைய தொழில் அமைப்பு இயற்கையாகவே உங்களுக்கு அமைந்துவிடும். அதேபோல் நீங்கள் எந்த துறையில் நுழைந்தாலும் அங்கே உயர்ந்த இடத்தை அடைந்து விடுவீர்கள். உங்களில் பெரும்பாலோருக்கு அரசியல் ஈடுபாடும் சமூக சேவையில் நாட்டமும் இருக்கும். உங்கள் ராசியாதிபதி பகை பெறாமல் இருந்தால், பகை பெற்ற கிரகங்களின் பார்வை பெறாமல் இருந்தால் அரசியலிலும் நீங்கள் தான் முதலிடம் வகிப்பீர்கள். எம்எல்ஏ எம்பி என்று உங்கள் வளர்ச்சி உயர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் செய்யும் தொழிலில் கூட நீங்கள் தான் முதலிடம் வகிப்பீர்கள். அத்தகைய சுதந்திரமான தொழிலையே நீங்கள் தேர்வு செய்வீர்கள். அதில் படிப்படியாக உயர்வை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பத்தை சார்ந்ததாக இருப்பதை விட பொதுநலத்தை சார்ந்ததாகவே இருக்கும். ஊருக்காக உழைப்பதிலும் பொதுமக்களுக்காக சிந்திப்பதிலும் நீங்களே முதன்மையானவராய் இருப்பீர்கள். யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து பேசாதவர் நீங்கள் என்பதால் எல்லாவற்றையும் வெள்ளையாக பேசி அருகில் இருப்பவர்களின் வெறுப்புக்கு ஆளாவீர்கள். இதனால் நாளுக்கு நாள் உங்களுக்கு எதிரிகள் அதிகரிப்பார்கள். உங்கள் குடும்பத்தினரே உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் மீது கோபம் கொள்வதுடன் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து விடுவார்கள். ஆனால் உங்கள் ராசிநாதன் ஆட்சி உச்சம் நட்பு நிலையடைந்து நீங்கள் செல்வாக்குடன் திகழ்ந்தீர்களே ஆனால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். எதிரிகள் கூட உங்களை கண்டு அஞ்சுவார்கள். இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவார்கள். உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான குரு பகவான் உங்கள் ராசிநாதனான சூரியனுடன் இணைந்தோ பார்த்தோ சாரமோ பெற்றிருந்தால் உங்களுக்கு நிர்வாக திறமை மிகுந்திருக்கும். எந்த துறையிலும் முதன்மை இடத்திற்கு வந்துவிடுவீர்கள். அரசியல் ஈடுபாடும் பிரபலமாகும் யோகமும் உண்டாகும். செல்வமும் செல்வாக்கும் இயற்கையாகவே உங்களிடத்தில் அமைந்திருக்கும். ஊரிலும் அரசியலிலும் பிரமுகராக விளங்குவதுடன் தொழிலதிபராகவும் விளங்குவீர்கள். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் கொள்கைகளை யாருக்காகவும் எதற்காகவும் எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். சுதந்திரமாக இருப்பதே உங்களுக்கு பிடிக்கும். எதையும் தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுக்கும் உங்களுக்கு உற்றார் உறவினர்களின் ஆதரவு எதிர்பார்க்கும் அளவிற்கு கிடைக்காமல் போகும். அடுத்தவர் நலனுக்காக எடுத்த காரியங்களை உடனுக்குடன் முடித்து கொடுப்பீர்கள். பதவி உங்களை தேடி வரும். உங்கள் பகுதியிலாவது நீங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர்களாக இருப்பீர்கள். திருமண வாழ்க்கை மட்டும் உங்களுக்கு திருப்திகரமாக அமையாது. 100% அந்நியத்தில் மட்டுமே வாழ்க்கை துணை அமையும். திருமணத்திற்கு பின் தனித்து வாழவே விரும்புவீர்கள். கூட்டு குடும்பம் எல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது. ஆண் வாரிசுகளே உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும். இவையெல்லாம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள். சிம்ம ராசியில் பிறந்த எல்லோருக்கும் எல்லா கிரகமும் ஒன்று போல் அமைவதில்லை. ஒவ்வொருவரின் ஜனன ஜாதகத்திலும் கிரகங்கள் அமைந்துள்ள இடங்களை வைத்தும் அவற்றை பார்க்கும் கிரகங்களை வைத்தும் ஜாதகரின் வாழ்க்கை நிலை மாறுபடும் என்பதுடன் பிரதான கிரகமான குரு பெயர்ச்சியை தெரிந்து கொள்வதில் நாம் பெரிதும் ஆர்வம் காட்டுகிறோம். உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான கன்னியில் கடந்த ஒரு வருடமாக இருந்த குரு பகவான் 2/9/2017 அன்று மூன்றாம் வீடான துலாத்தில் பிரவேசிக்க இருக்கிறார். கடந்த ஒரு வருடத்தில் குடும்பஸ்தானம் என்னும் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருந்த குரு பகவான் உங்கள் செயலில் வேகத்தை வழங்கி மனதில் புத்துணர்ச்சியை உண்டாக்கியிருப்பார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்து பதவி உயர்வும் சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை, உற்றார் உறவினர்களிடம் சுமூக உறவு, எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல், திடீர் பணவரவு என்று எல்லாமே யோகமாக நடந்திருக்கும். 2 அமர்ந்து ஏற்றத்தை வழங்கிய குரு பகவான் 3 அமரும்போது எத்தகைய பலனை வழங்குவார் என்பதை நாம் பார்க்கும்போது, தீதிலாத ஒரு 3 துரியோதனன் படை மாண்டதும் என்ற பழம்பாடலே நம் முன் நிற்கிறது. ஜென்ம ராசிக்கு 3 வீட்டில் குரு சஞ்சரித்த போதுதான் துரியோதனன் படை அழிந்ததாம். அது நாள் வரை சர்வ வல்லமையுடனும் சூழ்ச்சியாலும் சாதுரியத்தாலும் கோலோச்சி வந்த துரியோதனன் தன் பலத்தை இழந்து படையை இழந்து அனைத்தையும் இழந்தது குரு பகவான் 3 நின்ற காலத்தில்தான். ஒவ்வொருவரின் பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்பவும்
பிறந்த நேரத்திற்கு ஏற்பவும் பலன்கள் நற்பலன்களாகவும் கெடுபலன்களாகவும் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும். கசப்பின் ருசியை உணர்ந்தவரால் தான் இனிப்பின் ருசியை அறிய முடியும். அதேபோல் வாழ்க்கையில் சங்கடங்களும் பிரச்சனைகளும் வந்தால்தான் அவற்றிலிருந்து எப்படி விடுபடுவது என்று யோசித்து அதன்படி செயல்பட வைக்கும். ஒரு வீட்டில் இருக்கும்போது நன்மையை வாரி வழங்கும் ஒரு கிரகம் அடுத்த வீட்டிற்குள் போகும்போது பாதகமான நிலையை வழங்குவதற்கும் இதுவே காரணம். ரொம்பவும் தான் பயமுறுத்துறீங்க, அப்படி என்னத்தான் நடந்துட போகுது, இந்த வருடம் முழுக்க சோதனை தானா, சிரமம் தானா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. இந்த நேரத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக அமைந்திருந்தால், தசாபுக்தி நன்றாக இருந்தால் இந்த பலனில் நிச்சயம் மாறுதல் இருக்கும். சரி, மூன்றாம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் என்னத்தான் செய்வார்? ஜாதகத்தில் மூன்றாம் இடம் சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம், கீர்த்திஸ்தானம், அறிவுஸ்தானம், வீரியஸ்தானம் என பல ஸ்தானங்களை உடையது. இந்த இடத்தை கொண்டு இளைய சகோதரர்கள் தொழில், சுகபோகம், உடல் வலிமை, வெற்றி, பயணம், ஒருவருக்கு கிடைக்கும் பெருமை, ஜாதகரின் தைரியம் போன்றவற்றை தெரிந்து கொள்ளலாம். கோச்சாரத்திற்கு மூன்றாம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் முதலில் முன்பிருந்த நிலையில் சரிவை உண்டாக்குவார். நேற்று வரை நல்ல விதமாக நடந்து வந்த யாவும் மந்தகதியை அடையும். வேலையிலும் சங்கடம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வேலையும் பறிப்போகும். வருமானத்தில் தடை உண்டாகும். மனதில் குழப்பம் உண்டாகும். சுற்றி இருந்தவர்கள் ஒவ்வொருவராக விலக ஆரம்பிப்பார்கள். இல்லையென்றால் அவர்களை இழக்க வேண்டி வரும். அதனால் தைரியம் இழக்கும் நிலை உருவாகும். தேவையில்லாத வீண் பழிகள் உண்டாகும். எந்த ஒரு வேலையையும் முடிக்க முடியாமல் திணற வேண்டி வரும். ஒரு சிலர் அவமானத்திற்கு ஆளாகி மனம் உடைந்து ஊர் சுற்றி திரிவார்கள். காரணம், குரு பகவான் எந்த இடத்தில் அமர்கிறாரோ அந்த இடத்திற்கு துர்பலனையும் அவர் பார்க்கும் இடங்களுக்கு நற்பலன்களையும் வழங்கிடக்கூடியவர் என்பதுதான். மூன்றாம் இடத்தில் அமர்ந்து அந்த இடத்திற்குரிய பலனை துர்பலனாக வழங்கும் குரு பகவான் அங்கிருந்து 5, 7, 9 பார்வையாக உங்கள் ராசிக்கு 7 வீட்டையும் 9 வீட்டையும் 11 வீட்டையும் பார்வையிட இருக்கிறார் என்பதால் அந்த இடமெல்லாம் சிறப்படைய இருக்கிறது. ஆம், குரு பகவான் தான் நின்ற ஸ்தானத்தை கெடுத்தாலும் தன் பார்க்கும் இடங்களை செழிப்படைய வைப்பார். அந்த ஸ்தானங்களுக்குரிய பலன்களை நற்பலன்களாக வழங்கி ஜாதகரை மகிழ வைப்பார். முதலில் 5 பார்வையாக உங்கள் ராசிக்கு 7 இடமாகிய கலஸ்திரஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பிரிந்திருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள். திருமணம் நடக்காமல் தள்ளிக்கொண்டே வந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும். தொழில் விருத்தி அடையும். ஆண்கள் பெண்களாலும் பெண்கள் ஆண்களாலும் பல விதங்களில் சுகம் அனுபவிக்கும் நிலை உண்டாகும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் சிறப்பு ஏற்படும். அடுத்து தனது 7 பார்வையாக உங்கள் ராசிக்கு 9 இடமாகிய பிதுர்ஸ்தானத்தை பார்க்கிறார். இதை பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம் என்றும் சொல்வோம். இதனால் உடம்பில் இருந்த சிறு சில தொல்லைகள் அகலும். தொழில் விருத்தி அடையும். பழைய பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும். தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். ஆலயங்களுக்கு சென்று வரும் பாக்கியம் உண்டாகும். தந்தை வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். பணம் தாராளமாக நடமாடும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். வீடு மாற்றம் செய்வீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்கும். மனதில் தெம்பும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். அடுத்து 9 பார்வையாக உங்கள் ராசிக்கு 11 இடமாகிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் நினைக்கும் காரியம் நிறைவேறும். தொழில் விருத்தியாகும். வேலையின்றி இருந்தவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும். வீடு மற்றும் ஸ்திர சொத்துக்கள் வாங்கும் நிலை உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். மூத்த சகோதர சகோதரிகள் உதவி புரிவார்கள். ஒரு சிலருக்கு மனைவி இருக்க மற்றொரு பெண்ணின் தொடர்பு உண்டாகும். கடல் கடந்து சென்று வரக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உண்டாகும். இவையாவும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் பலன்கள். ஒரு பக்கம் தாழ்வு என்றால் மறுபக்கம் உயர்வு என்பது போல் குரு பகவான் அவர் அமரும் இடத்தை தாழ்த்தினாலும் அவர் பார்க்கும் இடங்களை உயர்த்துவார். அந்த 3 இடங்களையும் வளமாக்குவார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக 3 வீட்டிற்கு அவர் பெயர்ச்சி ஆனாலும் வருடம் முழுக்க ஒரே இடத்தில் ஒரே நிலையில் அவர் இருக்கப் போவதில்லை. அங்கிருந்தபடியே வேறு நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதுடன் அஸ்தமனம், உதயம், வக்ரகதி என்று அவருடைய சஞ்சார நிலை மாறி மாறி அமையும். இதனால் 3 வீட்டிற்குரிய துர்பலன்கள் குறைய ஆரம்பிக்கும். ஆக இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் சிம்மராசிக்காரர்களுக்கு பாதகம் நடைபெறுவது போல் இருந்தாலும் அது சாதகமாகத்தான் முடியும். ஆக பயம் வேண்டாம்.